ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், நிறைய டிஷ்ஷஸ் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். கோ பிரசன்டட் பை ஜிஆர்பி கி, மணன் மணலாய், சைன் ஆஃப் பியூரிட்டி. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு நல்ல கல்யாணத்துலையோ இல்லை ஹோட்டல்லையோ போய் நம்ம ஆர்டர் பண்ணுற சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இது கம்ப்ளீட்லி அதாவது ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிசிபேலபாத். இங்கே நம்ம பண்ண போகிற இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு தனியாக ஒரு பவுடர் பண்ண போகிறோம். இதுதான் சாம்பார் சாதம் பவுடர். இந்த பவுடருக்கும் ஹோட்டலில் பண்ணுற சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பொடி பண்ண அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல அந்த சாம்பார் பொடி பண்ண போகிறோம். அந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு, இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். நான் இங்கே ஒரு போல் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கிராமில் சொன்னால் நீங்கள் எனக்கு வேணான்றீங்க. நான் போல்லையே காட்டுறேன். இங்கே ஒரு போலில் நான் நீட்டு மிளகா வச்சுருக்கேன், ரெகுலர் நீட்டு மிளகா. இந்த நீட்டு மிளகாவை இது மாதிரி இதோ இது மாதிரி நான் எல்லாத்தையும் இந்த போலில் இருக்கிறதுலாம் இதில் கொட்டினேன். கோபுரம் மாதிரி நிற்கணும் அந்த அளவுக்கு காஞ்ச மிளகா. அதே போலில் இங்கே தனியா வச்சிருக்கேன், தனியா ஒன்று ஒன்றரை. அதே போலில் ஒன்றரை போல் தனியா. இப்போது காஞ்ச மிளகா ஒரு போல் ஃபுல்லு, தனியா ஒன்றரை போல் ஃபுல்லு. அது கூட அதே போலில் கால் போல், அதாவது கால் வாசி, ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சிங்களேன் துவரம்பருப்பு. அதே நாலு டேபிள் ஸ்பூன், ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதே நாலு ஸ்பூன், ஒன்று ரெண்டு மூணு நாலு உளுத்தம்பருப்பு. இந்த மூணு பருப்பு வகையும் சேர்த்து மொத்தமாக ஒரு போல் இதில் போட்டுருங்க. போட்டு இந்த நான் வந்து ஆயிலே போடல, ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டு அதில் இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு 15 நாளுக்குள்ளே அதை நீங்கள் காலி பண்ணிடணும், இல்லைனா அந்த எண்ணெய் ஸ்மெல் லைட்டாக வர ஆரம்பிக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பவுடர் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சாலும் கெடாமல் இருக்கிறதுக்காகவும் நான் ஆயிலே போடாமல் ட்ரை ரோஸ்டிங் பண்ணிட்டுருக்கேன். இது இந்த தனியா, இந்த காஞ்ச மிளகாய், இந்த மூணு பருப்பு வகைங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், மீடியம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகும். இது பாருங்கள், இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கு மேலே ரோஸ்ட் ஆகிடுச்சு, மிளகாலாம் நல்லா உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் வச்சிருக்கிற டேபிள் ஸ்பூனில் அதே போல் எடுத்துங்க, ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம், அதில் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் மிளகு, ஒன்று ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம். அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த இன்க்ரீடியண்ட்டை போடுறதில்லை. நான் இப்போ சொல்ல போகிறேன், இதுதான் நம்ம சாம்பார் சாதத்துக்கு மேஜிக் க்ரியேட் பண்ண போகிற ஒரு விஷயம். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த குவான்டிட்டிஸில் போட்ட இந்த ஸ்பைசஸை இந்த அரை ரோஸ்ட் ஆன பிறகு இதில் ஆட் பண்ணுங்கள். அந்த மிளகு, வெந்தயம், ஜீரகம், கசகசா இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை இன்னொரு 4 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ எல்லா ஸ்பைசஸும் பியூட்டிஃபுல்லாக ஈவனாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பில, அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா நான் எங்கள் பொடி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதாவது ஹீப்டு மலை மாதிரி ஹீப் பண்ணியிருக்கிற ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு கருவேப்பிலை போட்ட பிறகு கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ஷேக் பண்ணி ஒரு இது மாதிரி ஒரு ஆட்டை ஆட்டிட்டு இந்த கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த கடாய் இருக்கிற சூடே போதும் அந்த பெருங்காயம் கருவேப்பில மஞ்சள் பொடி குக் ஆகிறதுக்கு. ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா மஞ்சள் பொடி கருப்பாயிடும். அவ்வளோதான், ரெடி. பொருள்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதை இப்போ ஒரு ஃபைன் பவுடர், அதாவது பக்கா ஃபைனாக இருக்கணும், அந்த மாதிரி கோலமாவு பொடி மாதிரி ஃபைனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுடராக இப்போ அரைச்சி வைக்க போகிறோம். ஸ்பைசஸ்லாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு போனால அதை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் கலர் எவ்வளோ பிரைட்டாக வந்திருக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான்
சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியில் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். இதில் டிஃபன் சாம்பார் பண்ணிங்கன்னா, டிஃபனுக்கு சாம்பார் வச்சிங்கன்னா ஏதோ சாம்பார் சாதத்துக்கு பண்ண சாம்பாரை தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அதை நிறைய பேருக்கு அது பிடிக்கும். அது பிடிச்சதுன்னா இதையும் யூஸ் பண்ணி ரெகுலர் டிஃபன் சாம்பார் வைக்கலாம், பிரமாதமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆல் இன் ஆல் சாம்பார் பொடி, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த சாம்பார் பொடி இங்கே ரெடியாக இருக்குது. நான் ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சு இங்கே ஒரு கடாயை வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு ஒரு ஒன்றே ஒன்றரை கப்பு, ஒன்றரை கப்புனா ஒரு 300 கிராம், இது ஒரு 200 கிராம் பிடிக்கும், ஒரு 300 கிராம் அரிசி, அதுக்கு ஒரு 200 கிராம் தோரம்பருப்பு, நான் இங்கே மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் 6 விசில் வச்சுருக்கேன். 6 விசில் வச்சால் நல்லா மேஷியாக குக் ஆகிடும். இப்போ நீங்கள் இது இந்த போலில் அரிசி போடுறீங்க, 1.5 போல் அரிசி போடுறீங்கன்னா ஒரு போல் தோரம்பருப்பு போடுறீங்க, அப்போ எவ்வளோ ஆச்சு? 2.5 போல் ஆச்சு. அப்போ மொத்தமாக கணக்கு வந்து 2.5 போல் வந்ததுன்னா நீங்கள் 7.5 போல் தண்ணி ஊற்றணும். அதாவது 3 மடங்கு தண்ணி. குக்கரில் 6 விசில் வச்சுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் குக்காய் வரும். இதை செப்பரேட்டாக வச்சுங்க. இங்கே நான் ஒரு 75 கிராம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, ஒரு 150 ml தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருக்கேன். இதையும் நல்லா புழிஞ்சு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 150 ml 175 ml வரைக்கும் புளி தண்ணி கிடைக்கும். அந்த புளி தண்ணியை ரெடியாக வச்சுங்க. இப்போது பேன் சூடாகிடுச்சு. இந்த பேனில் நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 2 டேபிள்ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய், அது கூட 2 டேபிள்ஸ்பூன் ஜிஆர்பி நெய், சரி பாதி கடலெண்ணையும் நெய்யும் போட்டிருக்கேன். அதில் முதல்ல ஒரு 4-5 குண்டு மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இங்கே நான் சின்ன சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போடுறேன். அது கூடயே ஒரு மீடியம் சைஸ் ரெகுலர் வெங்காயம், அதை இது மாதிரி க்யூப்ஸாக வெட்டி அதையும் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு 75 கிராம்ஸ்னு வச்சுக்கலாமே, ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை. இதை நல்லா குக்கார சமயத்துலேயே முருங்கைக்காய் 2-2 இன்ச்சாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் வச்சிங்களேன், அந்த முருங்கைக்காயை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இருக்கிறதுலே வந்து டைம் ஜாஸ்தி எடுக்கிறது வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு. ஸோ அதை வந்து முதலே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் அந்த வெங்காயத்தை கூட ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இதில் வந்து சாம்பார் சாதத்தை வந்து நான் எல்லா வெஜிடபிளும் போடுறேன். முருங்கைக்காய் போடுறேன், கேரட் போடுறேன், பீன்ஸ் போடுறேன், இதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பரங்கிக்காய் சூப்பராக இருக்கும், அவரைக்காய் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், வெண்டைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், இதெல்லாம் கூட போட்டு பண்ணலாம். பட் அது உங்கள் சௌகரியம். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உங்கள் சௌகரியம். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணலாம். சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் சாப்பிடும்போது என்ன சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்களோ அது போடலாம். ஆனாலும் இந்த காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த முருங்கைக்காய் இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பீன்ஸை வெட்டினது, ஒரு 2 கேரட்டு வெட்டினது, அதை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகும் போதே 3 பெரிய தக்காளி நான் இங்கே வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதில் போட்டுருங்க. இந்த தக்காளியெல்லாம் வந்து இந்த முதல்ல இந்த ஆயில் நெய்யில் குக் ஆச்சுன்னா, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆச்சுன்னா அந்த சாம்பார் சாதோட ஃப்ளேவர் அந்த வெஜிடபிள்ஸில் கூட நல்லா இறங்கியிருக்கும். அதனால் நான் இப்படி பண்ணுறேன். உங்கள் சௌகரியம், நீங்கள் ஒன்றா குக்கரில் போட்டு பண்ணுறதா பண்ணலாம். கிட்டத்தட்ட 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சும்மா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லிட்டர் தண்ணி போட்டு கேஸை ஹையில் வச்சு இதை நல்லா ஒரு 7-8 மினிட்ஸ் வேக வைங்க. தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட நல்லா ஒரு சாலிடாக ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சுருக்கோம். 10 நிமிஷம் வேக வச்ச பிறகு தான் அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் 100 ml, ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க, ரொம்ப புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஒரு 100 ml இந்த ஸ்டேஜில் இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு, 1/50 கிராம் வெல்லம், அறுசுவை. இந்த அறுசுவையில் வெந்தயம் வந்து கசப்பு எப்படி சிக்னிஃபை பண்ணுதோ,
மிளகா வந்து எப்படி காரத்தை சிக்னிஃபை பண்ணுதோ, புளி புளியை சிக்னிஃபை பண்ணுதோ, அது மாதிரி ஒவ்வொரு ரசத்துக்கும் ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இனிப்பை சிக்னிஃபை பண்ணுறது ஒன்றா சர்க்கரை இல்லை வெல்லம். ஸோ அது ஒரு துளி போட்டிங்கன்னா மைல்டாக, அதாவது அது ஸ்வீட் மாதிரி இருக்கக்கூடாது, மைல்டாக எங்கேயோ ஒரு அந்த இனிப்புத்தன்மை வர்றது தெரியணும் சாப்பிட்டு முடித்த பிறகு. அதுக்காக கொஞ்சமாக ஒரு வெல்லம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அரிசி பருப்பு, நம்ம குக்கரில் 6 விசில் வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இந்த எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க ஆயிட்டான், கிட்டத்தட்ட ஆயிட்டான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவான். இது மாதிரி கட்டி கட்டியாக இருந்தானா அவனை உடச்சி விட்ருங்க. இப்போ வெறும் ஒரு கொதி வரணும், கொதி வந்தானா மேஜிக் பண்ண வேண்டியது தான். வந்துட்டான், அவ்வளோதான். பாருங்க இந்த ரைஸு தால் நம்ம பண்ண அந்த மிக்சர் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, ஒரு கை கொத்தமல்லி போட்டுட்டு, இந்த சாம்பார் பொடி இந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விடுங்க. உங்களுக்கு வந்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பொறுமை இல்லைன்னா மைல்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் அந்த சாம்பார் பொடியை மிக்ஸ் பண்ணி குழச்சி அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு மிக்சிங் ஈஸியாக இருக்கும். எனக்கெல்லாம் பழகி போச்சு, பவுடரை போட்டு இது மாதிரி அங்கே எங்கேயாவது கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி, கட்டி கட்டியே இருக்காத மாதிரி எனக்கு மிக்ஸ் பண்ணி பழகி போச்சு. ஆனால் நான் டைரெக்டாக பவுடராக போடுறேன். நீங்கள் வேணும்னா அதை ஒரு 1/4 டம்ளரோ அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் அந்த சாம்பார் பொடி போகணும். சும்மா புது பொண்ணு மாதிரி தக்க 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 தக்கன்னு ஜொலிப்பான். பாருங்க அடாடா, இப்போ என்ன பண்ணணும், ஒரு டப்பா ஜிஆர்பி நெய்யை திறக்கணும். திறந்து லக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 
சரிங்களா. அதை போட்டுட்டு இப்படி ஒரு தபா, இப்படி ஒரு தபா, இப்படி ஒரு தபா, அப்படி ஒரு தபா பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்க. கையில் எவ்வளோ கொத்தமல்லி இருக்கோ அதெல்லாம் தூக்கி கொட்டி இன்னும் ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடிடுங்க. ஒரு கால் மணி நேரம் கழிச்சு சூடாக உள்ளே ரோஸ்ட் இல்லைன்னா சுட்டு அப்பத்தை கூட சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஃபேன்டாஸ்டிக் சாம்பார் சாதம். இதயம் வழங்கும் இதயம் தொட்ட சமையல். வெங்கடேஷ் பட் ஸ்டைல். என்ஜாய்.